வணக்கங்க. இன்னைக்கு நொண்டி விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நொண்டி விளையாட்டு விளையாடுறதுக்கு இதே மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கணுங்க. இந்த சைடு மூணு, அந்த சைடு மூணு போட்டுக்கணும் நம்ம. ஓகேங்களா? விளையாடுறவங்க கிட்ட வந்து ஒரு ஓடு இருக்கணும். அந்த ஓடு வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல இருந்து நீங்க நொண்டினே வரணும். நொண்டினே வந்து எந்த பாக்ஸ்ல நீங்க அந்த ஓடு போட்டுறீங்களோ அந்த ஓடு மெரிச்சு அதை வெளியே தள்ளணும். வெளி தள்ளிட்டு மூணே மெதி மூணு டைம் நீங்கள் நொண்டி அந்த ஓடு மெருகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ்லேயே நீங்கள் அவுட் ஆகிறதுல விளையாடினே வரணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு வந்து குத்தா கொழுக்கட்டையா, தட்டா தாமரையா, அதுக்கப்புறம் வந்து தலையா காலா, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து ரைட்டாக ராங்கான்னு வரும். ஓகேங்களா? ரைட்டாக ராங்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடின்னு மேலேயா கீழேன்னு கேட்கணும். அவங்கக்கிட்ட வந்து எந்த பாக்ஸ் சொல்கிறாங்களோ அந்த பாக்ஸ் நீங்கள் போட்டுடணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் நீங்கள் போட்டு கரெக்டாக அதில் போயிட்டு நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் உங்களுக்கு சொந்தங்க. ஸோ இப்போ அந்த நொண்டி விளையாட்டை விளையாடி காமிக்கிறாங்க பாருங்க. ஸோ ஓடு போட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது போயிட்டு நொண்டினே வராங்களா, இப்போ நொண்டினே போகிறாங்க பாருங்க. அந்த ஓட்டில் கரெக்டாக மெரிச்சிட்டு அதை வெளியே தள்ளிட்டாங்க. கரெக்டாக அந்த ஓடு எங்கே இருக்குதோ அதை ஒரே ஸ்டெப்பு இல்லை மூணு ஸ்டெப்பு இல்லை உங்களுக்கு இதுவுங்க. அவங்க கரெக்டாக அதை மெரிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து செகண்ட் பாக்ஸ். ஸோ அவுட் ஆகும் அவங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சிட்டாங்க, அதான் வந்து இப்போ செகண்ட் பாக்ஸ் விளையாடுறாங்க அவங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நொண்டினே வரணுங்க. இப்போ வந்து ரெண்டாவது பாக்ஸ் இருக்கிறதுனால முதல் பாக்ஸ் தள்ளிட்டு அப்புறமா வந்து அவங்க வெளியே தள்ளணும். வெளியே தள்ளிட்டு மூணாவது இடத்துல போட்டு கரெக்டாக அதை மெரிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு பாக்ஸை வந்து அவங்க விளையாடி இதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் போயிடலாம் நம்ம டேரெக்டாக. இப்போ வந்து ஆப்போசிட்ல ஒரு கேட்டிங்கன்னா வந்து செகண்ட் ஸ்டேஜில் தட்டா தாமரையான்னு சொல்லுவாங்க. இது வந்து தட்டு, இது அப்படியே திருப்பி பின்பக்கம் வச்சிங்கன்னா அது வந்து தாமரை. இப்போ அவங்க வைப்பாங்க பாருங்க, இந்த இது வந்து தாமரைன்னுவாங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த கையில் இதே மாதிரி வச்சுனே வந்து நீங்கள் ஒன்று நொண்டினே வர்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குத்தா கொழுக்கட்டையானுவாங்க. இப்போ வந்து குத்து வைப்பாங்க பாருங்க அவங்க. ஸோ இது வந்து குத்தா, நீங்கள் இது மாதிரி வச்சு ஒரு ஒரு பாக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணுங்க. கல் கீழே விழாத நீங்கள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். கொழுக்கட்டனாங்கன்னா அப்படியே ஆப்போசிட் நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்லினே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொழுக்கட்டனுவாங்க. இப்போ வந்து தலையா காலா, தலையா காலானா தலை மேலே வச்சுன்னு வருவீங்க ஓடு, காலனை வந்து காலில் வைப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் மட்டும் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதாங்க கால். ஸோ காலில் இது மாதிரி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தலைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தலையில் வச்சுன்னு வரணும். ஸோ இப்படியே வச்சு நொண்டி நொண்டி நீங்கள் விளையாடுங்க. இப்போ அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க கால் மட்டும். ஸோ இப்போ வந்து அவங்க கால்னு சொல்கிறாங்க. இது மாதிரி காலை வச்சுனா அவங்க நொண்டினே வருவாங்க. அந்த கல் கீழே வந்தாலே அவங்க அவுட்டுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பாக்ஸில் அவங்க நொண்டினே வரணும். இப்போ அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க. கடைசி ஸ்டேஜ் வந்து ரைட்டாக ராங்கான்னு வாங்க. இப்போ வந்து அவங்க கண்ணை மூடினே வந்து அந்த கோட்டை மெரிக்காத வரணும். இப்போ வருவாங்க பாருங்க, ரைட்டாக ராங்கான்னு கேட்டனே வருவாங்க. ஸோ இங்கே வந்து ரைட்னா நம்ம ரைட் சொல்லினே வரணும். இப்போ வந்து அடுத்த போட்டி ரைட்டாக ராங்க ரைட்டு. இப்போ வந்து லாஸ்ட் போட்டிங்க ரைட்டாக ராங்க. ஸோ இவங்க வந்து மூணுத்துல ஜெயிச்சிட்டாங்க இவங்க. ஸோ இப்போ அவங்க வந்து மொத்த ஸ்டேஜுமே வந்து கரெக்டாக விளையாடி முடிச்சிட்டாங்க. இது வந்து லாஸ்ட்டுங்க. மேலேயே கீழேன்னு கேட்பாங்க. இப்போ நான் மேலே சொன்னால் மேலே இருக்கிற பாக்ஸில் அவங்க கண்ணை முடினு கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே போடணும். கீழேனா கண்ணை முடினு அவங்க கரெக்டாக கீழே இருக்கிற பாக்ஸில் போடணும். இப்போ நான் வந்து மேலே சொல்கிறேன், அவங்க வந்து கண்ணை முடினு கரெக்டாக அந்த மேலே இருக்கிற பாக்ஸில் போடணுங்க. அப்படி அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்தோம். அடுத்தவங்க விளையாடும் போது அந்த பாக்ஸில் அவங்க கால் வைக்காத விளையாடணும். இப்போ போடுவாங்க பாருங்க அவங்க. இப்போ நான் வந்து மேலே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ஓடு வந்து அந்த பாக்ஸில் வந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து அவங்களுக்கு சொந்தாங்க. இப்போ அவங்களோட இனிஷியல் எதுவும் அந்த பாக்ஸில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்தம். ஸோ இதே மாதிரி யாருக்கு அதிகமாக பாக்ஸ் வந்த போகிறாங்க அவங்க தாங்க வின்னு. இது வந்து ஒரு எக்ஸசைஸாக கூட நீங்கள் விளையாடலாம் தான். நம்ம உங்களுக்கு கை காலுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. தேங்க்ஸுங்க.